ना வந்த வேளை இவ்ளோ ஈஸியா முடியும்னு எதிர்பார்க்கல. எனிவே ஆல் தி பெஸ்ட். Thank you sir. அடிக்கடி சஸ்பெண்ட் ஆகுற அசிஸ்டன்ட் மேனேஜரை இவங்க மட்டும் இல்ல யாருமே மதிக்க மாட்டாங்க. என்ன சார் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமே? 15 நாள் சஸ்பெண்ட்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி சார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். போடா போடா. ஹலோ ராஜா, ஒரு நிமிஷம் கேபின் போறீங்களா? என்ன 15 நாள் சஸ்பெண்ட்? ரொம்ப அதிகம்டா. வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது? நேத்து நான் உங்க வீடு தேடி வந்தப்ப கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்திருந்தீங்கன்னா நம்மளோட பழைய பகையெல்லாம் மறைஞ்சிருக்கும். நான் உங்களை அண்ணனா அடைஞ்சதை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருப்பேன். ஆனா நீங்க எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டீங்க. இப்ப என்னாச்சு? மூஞ்சில கறியை பூசிட்டு நிக்கிறீங்க. இந்த தடவை நீ ஜெயிச்சிட்ட. அதுக்காக நீ எப்பவும் ஜெயிச்சிருப்பேன் நினைச்சிடாத. நான் ஒவ்வொரு வாட்டி ஜெயிக்கும் போதெல்லாம் நீங்க இதே வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். நான் தனி ஆள் இல்ல. எனக்கு ஒரு பெண் தெய்வம் துணை இருக்கு. அந்த தெய்வம் எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன தோக்கடிக்க முடியாது. நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த தெய்வம் யாருன்னு கேக்கலையே? என் அம்மா. ஒன்னா நம்பர் அயோக்கிய நல்லா சாமியாராகும் போது உங்க அம்மா சாமியானது ஒன்னும் தப்பில்ல. குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாதவளையெல்லாம் கோயிலுக்கு தான் நேர்ந்து விடுவாங்க. அது தெரியுமா ராஜா? சும்மா கத்தாத. உங்க அம்மா உனக்கு துணை இருந்தானே அப்புறம் எதுக்கு என் வீட்டு வாசலுக்கு வந்து நின்னு பாச கொட்டுனேன்? ஏன் சொல்லி நேரத்துக்காக மட்டும் வரல? எப்படியாவது இந்த ரெண்டு குடும்பமும் பழைய பகையெல்லாம் மறந்துட்டு ஒன்னா சந்தோஷமா இருக்கணுமேனு ஆசைப்பட்டேன். சாதாம் ஹுசேனும் ஜார்ஜ் புஷும் ஃப்ரெண்ட் ஆனால் ஆவாங்க. ஆனா உன் குடும்பமும் என் குடும்பமும் எப்பவுமே எதிர் எதிர் துருவம் தான். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பேசி ஆள மயக்கிறது இத்தோட விட்டுரு. இந்த முறை தப்பிச்சுட்ட, இன்னொரு முறை பார். வருஷ ப்ரமோஷன் கிடையாதுமா? இதே நிலைமை தான். ப்ரமோஷன் வித் ஹெல்ட்னு சொல்லிட்டு போயிட்டான். என் சர்வீஸே வீணா போச்சாமா? பில்டிங் ஓனர் உனக்கு தெரிஞ்சவர்னு சொன்னியேப்பா. ஆமாமா, கடைசி நேரத்தில் இந்த ஆள் இப்படி மாறுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? போச்சே மணி. நான் அவ்வளவு கெஞ்சி கேட்டும் மனசு மாறாத அந்த கீதாலய நடராஜன் எப்படி மாறினாருனே புரியல மணி. எனக்கு ஒரே புதிராவே இருக்கு. நீக்கு தெரியும்டி, கீதாலய நடராஜன் எப்படி மனசு மாறினா நீக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே நீக்கு தெரியும். தலை நிமிந்து தைரியமா கம்பீரமா எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய என்னுடைய காஞ்சனாவா கண்கலங்கறான்னு பாக்குறச்சே என் மனசுக்கு வேதனையா போயிடுத்து. நீ ராஜாவை போய் பாக்குறேன்னு சொன்னப்ப இவேந்துக்கு பார்க்க போறாங்கிற யோசனையிலேயே ஆத்துக்கு போனேன். ஆத்துக்கு போனதும் எனக்கு கையும் உடல காலும் உடல, தூக்கமே வரலடி. புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்த தாயே நல்ல வழிய காட்டுமான்னு அம்மாட்ட வேண்டிட்டேன். அப்படியே கண்ணை சுந்துட்டேன். எப்படி தூங்கினேன்னு தெரியல. அப்போ திடீர்னு யாரோ படப்படன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டது. ஓடி போய் பார்த்தேன்.
அம்மா நீங்க இங்க எப்படி? நான் தான் கல்யாணி. என் பொண்ணுக்கு வந்திருக்கிற சோதனையே நீதான் சரி பண்ணணும். நானும் அத அம்மா கடந்து தவிக்கிறேன். அவ முகத்துல சிரிப்ப பார்க்காம கஷ்டமா இருக்கு. நீக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பாரத்தை படைச்சவங்கிட்ட ஒப்படைச்சிரு. அவன் சுமப்பான். மனசு தெளிவா வச்சுக்கிட்டா மலை மாறி பிரச்சனையும் பனி மாறி விளைகிடும். கவலையோட யோசிச்சா நம்ம கண்ணெதிர இருக்கிற தீர்வு கூட நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடும். காஞ்சனாவுக்கு தீர்வு நீ வேலை செய்யற இடத்துலயே இருக்கு. அம்மா மாயமா உங்க அம்மா தெய்வமா வந்து என்னண்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாடி. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் காணல. நான் நிஜமா பார்த்தேன்டி. என்னால நம்ப முடியல காஞ்சனா. ஒருவேளை இது பிரம்மையா இருக்குமோன்னு கூட தோணித்து. நான் உன்னையே நினைச்சிட்டு படுத்திருந்தேனா அதனால கூட இப்படி இருந்திருக்குமோன்னு தோணித்து. எப்படி ஓடிமா உங்க அம்மா உன்னை கைவிடல. நோக்கர் நல்ல வழிய காட்டிட்டா. நான் இப்ப எங்க வேலை பாக்குறேன்? வாணியோட ஆத்துல. நீ பில்டிங் விஷயமா கீதா நடராஜனை பார்க்க போனப்போ அவர் சபாபதி போன்ல பேசிட்டு இருந்தாருன்னு சொன்னியோன்னு? அத நான் வாணியாண்ட சொன்னேன். ஹலோ யாரு? நமஸ்காரம் நடராஜன் சார், நான் வாணி பேசுறேன். சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் உங்களை பாக்கணுமே. எப்ப வேணா பாக்கலாம். இப்ப நான் வரட்டும்னு சொல்லுங்க, ஓடி வந்துடுறேன். இல்ல இல்ல, நான் வந்து உங்களை பாக்குறேன். அது தப்பு, அது தப்பு. நீங்க நம்ம வீட்டுக்கு எல்லாம் வரக்கூடாது. நான் தான் உங்க வீட்டுக்கு வரணும். இல்ல சார், இந்த முறை நான் தான் உங்களை வந்து பாக்கணும். அப்படியா சொல்றீங்க? சரி வாங்க, உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஆஃப் அன் அவர்ல அங்க இருப்பேன். ரைட், வெச்சிடுறேன். கல்யாணி, நாம கீதாலியா நடராஜனை பார்க்க போறோம். அப்பா வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? உங்க ஆசீர்வாதத்துல ரொம்ப நல்லாவே இருக்கேன். ஐயோ, ஆசீர்வாதம் அதுதுன்னு சொல்லி என்ன வயசானவளாகிட்டீங்களே. ஆசீர்வாதம் பண்றதுக்கு வயசெல்லாம் தேவையில்லைம்மா, நல்ல மனசு இருந்தா போறோம். அப்புறம் பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? குறை இல்லாம போயிட்டு இருக்கா? உங்க கச்சேரி எந்த சபாலையும் நடக்கலன்ற குறையை தவிர்த்து வேற எந்த குறையும் இல்ல. வாங்க போலாம் உள்ள. வாக்கல்யாணி வாங்க உட்காருங்க. கல்யாணி நல்ல டிகிரி கார்டு போட்டு கொண்டா. நீயே போட்டு கொண்டா, வேலைக்காரி கிட்ட குத்தமிச்சிட போற. உங்க காலடி என் வீட்டுல பட நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கிறேன். என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இப்படியே பேசி நான் வந்த விஷயத்தை சொல்ல விட மாட்டேங்க போல இருக்கே. இதுக்குத்தான் நீங்க போன் பண்ணப்ப நானே உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். உதவி கேட்டு வரப்போ நான் இங்க வருதுதானே முறை? அம்மா நீங்க உதவின்னு சொல்லாமா உத்தரவுன்னு சொல்லுங்கம்மா. அம்மா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, அன்னைக்கு மட்டும் இந்த அம்மா மனசு வைக்கலன்னா இந்த நடராஜனோட மானம் கௌரவம் மரியாதை எல்லாம் காத்தோட பறந்து போயிருக்கும். இவ்வளவு ஏன் கீதாலயான்னு ஒரு சபாவே இருந்திருக்காதுன்ற? விடுங்க சார், இப்ப நடக்கிறத பத்தி பேசுவோம். இருங்கம்மா, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டான். தோடி தியாகராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவர் தோடி பாடினா இன்னைக்கெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பார். நாமளும் இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அத மாதிரி ஒரு பாட்டு. அவர் கச்சேரியை ஃபிக்ஸ் பண்ணுங்க, கும்பல் எக்கச்சக்க கும்பல், மக்கள் வெள்ளம் அப்படியே கரபுரண்டு ஓடுது. திடீர்னு தோடி தியாகராஜன் வரல. இப்ப நடிச்சா கூட வயிறு அப்படியே பகிர்ந்துங்க. என்ன பண்றதுன்னு புரியல, அப்படியே பத பதிச்சு போட்டேன். அப்பதான் அன்னைக்கு டிசைட் பண்ண, சரி அம்மா கால பூ விழுந்துருது அப்படின்னு. இவங்களும் பிஸியாச்சே, ஆனா யாருமே செய்ய துணியாத உதவியை செஞ்சாங்க. அவங்க மதுரைக்கு கொடுத்த டேட்டை கேன்சல் பண்ணிட்டு எனக்காக வந்து பாடினாங்க. கீதாலய மானத்தை காப்பாத்தினாங்க. அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன், மறக்க முடியாது. அதுக்கு நான் இவங்களுக்கு இது வரைக்கும் நன்றி கேட்டு தான் எதுவும் செய்யலை. இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த ஜெட்லைன் கூரியர் இருக்கு இல்லையா? ஆமாம், அது நம்ம பில்டிங்கில் தான் இருக்குது. அதில் பிரான்ச் மேனேஜராக இருக்கிற காஞ்சனா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு.
ஓ அப்போ ராஜாவும் காஞ்சனாவும் அண்ணன் தங்கச்சியா? ஆமா ஒரு தாய் மக்கள்னு சொல்லுவா. ஆனா இவ ரெண்டு பேரும் ஒரு தகப்பன் மக்கள். காஞ்சனா ரொம்ப நல்லவ. நீங்க மனசு வச்சேல்னா அம்மாவே நேர வந்து சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் அப்பீல் ஏதே எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. இது தாண்டி நடந்தது. மணி அழதடி என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அழதம்மா நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன். எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு எவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க மணி. எனக்காக எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் என்ன பண்ணுவேன் இதுக்கெல்லாம்? நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது? தேங்க்யூ மணி, தேங்க்யூ. நான் ஒண்ணு பண்ணலம்மா, இதெல்லாம் உங்க அம்மா பண்ண. நீ அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். கலங்க மாட்ட. நீ எனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற வரைக்கும் என்ன நடந்தாலும் அதை தாங்கிக்க கூடிய சக்தியை மட்டும் எனக்கு கொடு, அது போதும். நாதலோலுடை பிரம்மானந்த மந்தவே மனசானாதலோலுடை பிரம்மானந்த மந்தவே மனசானாதலோலுடை பிரம்மானந்த மந்த வே மனசா நாதலோலுடை பிரம்மானந்த மந்தவே ஐயோ என்ன அழகான வாய்ஸ் உங்களுக்கு! எவ்வளவு அழகா பாடுறீங்க! நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லிட்டு போலாமே வந்தேன். நான் கேட்ட உடனே பாடிட்டீங்களே, இதுக்கு நான் எப்படிங்க நன்றி சொல்றது? நீ எதுக்கும் நன்றி சொல்ல வேண்டாம். இல்லைங்க, நீங்க எவ்வளவு பெரிய மேதை! உங்களை நான் சந்திப்பேன், இவ்வளவு பக்கத்துல இருந்து நீங்க பாடுறதை கேட்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. இந்த வீட்டுல நானும் கல்யாணி மட்டும்தான் இருக்க நினைச்சிட்டு இருக்கியா? பாதி நேரம் நீ எங்களோட தான் இருக்க. உன்னை பத்தி கல்யாணி பேசாத நாளே கிடையாது. அத கேட்டு கேட்டே நீ என் மனசுல பதிஞ்சு போயிட்ட. இப்போ கடவுளை பார்க்காதே நம்மளா நாம ஒரு உருவம் கொடுத்துக்கல. இது ராமர், இது கிருஷ்ணர், இது முருகர்னு. அதே மாதிரி காஞ்சனாவை பார்க்காதே இதுதான் காஞ்சனான்னு நானா மனசுக்குள்ள ஒரு உருவம் கொடுத்தேன்.
ஒரே குடும்பம் ஆயிட்டோம், எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லிக்கணும்? என்ன இருந்தாலும் பாடுறதைய நிறுத்திட்டு நீங்க நான் கேட்டேன்றதுக்காக எனக்காக பாடுனீங்களே, எப்படிங்க நன்றி சொல்லாம இருக்க முடியும்? இல்லம்மா, பாடுறதை நிறுத்திட்டேன்னு சொல்றது தப்பு, கச்சேரிகள் பாடுறதை தான் நான் நிறுத்தினேன். பாட்டு என்னோட மூச்சு, என் மூச்சு நின்னாதான் பாட்டும் நிற்கும். வீட்டில் என் நேரமும் பாடிக்கிட்டே தான் இருப்பேன். ஒன்று சொல்லுவாங்களே, ஆடின காலும் பாடின வாயும் நிற்காதுன்னு, அது மாதிரி. இப்ப கூட உங்களை பாட சொல்லி நிறைய சபால கேக்குறாங்க இல்லையா, ஏன் பாடுறது இல்லை?